ஆம், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் வாழ்வதற்காக தான் பிறக்கிறார்கள். ஆனால் என் தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரிப்பதற்காக பிறந்தவர். அவர் மரித்து கல்லறையில் அடைக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இந்நாள் மட்டும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஒன்று சேர்ந்து அவரை துதிப்போம் வாருங்கள். அவர் எழுந்தித்தார் நமக்காகவே, அவர் உயிர்த்தித்தார். இயேசுவா அவர் எழுந்தித்தார் நமக்காகவே, அவர் உயிர்த்தித்தார். எழுந்தாரே நம் இயேசு நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம் இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. அவர் எழுந்திட்டார் நமக்காகவே, அவர் உயிர்த்தார். Hey, the death could not contain him and the grave could not hold him. நம்முடைய இரட்சகரை கல்லறையால அடக்கி வைக்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல உங்களுக்குள்ள சகலவற்றையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். மறைந்தனர் அவரை சிலுவையில், அடைத்தனர் கல்லறையில். அவரை சிலுவையில் அடைத்தனர் கல்லறையில். ஆனாலும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. இவ்வுலகின் பாவங்கள் போக்கிடவே. நமக்காக பலியாகினார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக தன் உயிர் தந்தார். ஆனாலும் யுதராஜ சிங்கமாய் உயிர்த்தெழுந்தாரே. இப்புலகின் சாபங்கள் போக்கிடவே. அவர் எழுந்திட்டார் நமக்காகவே, அவர் உயிர்த்தித்தார். இயேசுவா அவர் எழுந்திட்டார் நமக்காகவே, அவர் உயிர்த்தித்தார். இயேசுவா